வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் தேவி சரவண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். சருமத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி எல்லாருக்குமே ஒரு பெரிய கவலை இருக்கும். உடனே சருமத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கா, மற்றவங்களுக்கு தெரியறதுக்குள்ள அதை க்யூர் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எல்லார் மத்திலையுமே இருக்கும். பட் என்னதான் சருமத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்துட்டு தனக்கு சொரியாசிஸ் வந்திருக்குன்றதை ஏற்றுக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது டிசீஸாக இருக்கும், நம்ம வேறு ஏதாவது மேற்பூச்சி பூசியே சரி பண்ணிடலாம், இல்லை வேறு ஏதாவது டேப்லெட் சாப்பிட்டு அலர்ஜியை சரி பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. தொடர்ச்சியாக வேறு வேறு கட்டங்கள் அவங்க ட்ரை பண்ணி பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு புரியவே செய்யும் நமக்கு சொரியாசிஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி அவங்களுக்கு தெரிய வரும்போதே சொரியாசிஸ் கிட்டத்தட்ட அக்ரஸிவ் ஆகிட்ட மாதிரி தான் இருக்கும். சொரியாசிஸ் வந்த பிறகு அது குணமாகிறது கஷ்டம் அப்படின்னு தான் நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் குணமாயிட்ட பிறகும் திரும்ப திரும்ப சொரியாசிஸ் வருதுன்னு நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. சொரியாசிஸ்னா என்ன, வந்த புதுசுல சொரியாசிஸ் தான் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதை எப்படி க்யூர் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, இப்போது சொரியாசிஸ் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து தெரியாது. சாதாரண ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அது வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தாண்டி இது என்ன போயிட்டு போயிட்டு திரும்ப திரும்ப வருது, அதுக்கப்புறம் தான் இது வந்து சொரியாசிஸ் அப்படின்றத வந்து அவங்களே வந்து அறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இதுக்கு முறையான சிகிச்சை எடுத்தால் தான் சரியாகும். சொரியாசிஸ் எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேற்பூச்சா ஏதாவது ஆயின்மெண்ட்டு, க்ரீமு, அலர்ஜியை சப்ரஸ் பண்ணுற மாதிரி மாத்திரைகள், இது மாதிரி மட்டும் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து சரியாகாது. ஏன்னா சொரியாசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம், ஆட்டோ இம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமான அளவில் நம்மளுக்கு அக்ரெசிவாக ஆகுறதுனால தன்னைத்தானே தன்னுடைய ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு அந்த தன்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தன் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னையே வந்து நம்மளுக்கு போய் நம்மளுக்கு அழிக்கிறது. அழித்து அங்கே நம்மளுக்கு வந்து படைகளை உருவாக்கி விட்டு நம்மளுக்கு பேச்சஸ் நம்மளுக்கு உருவாக்குறது. அதே மாதிரி நம்மளுக்கு 28 நாளுக்கு ஒரு முறை நம்மளுக்கு வந்து ஸ்கின் டெட் செல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்லேருந்து நம்மளுக்கு கழிவு வந்து ஏற்பட்டுருக்கும். அது 28 டேஸ் ஒன்ஸ் இல்லாட்டி 30 டேஸ் ஒன்ஸ் நம்மளுக்கு ஏற்பட்டுருக்கும். இந்த மாதிரி சொரியாசிஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக 3 நாளைக்கு ஒரு முறை 4 நாளைக்கு ஒரு முறை ஸ்கின் அந்த டெட் செல்ஸ் எல்லாமே அதிகமாக நம்மளுக்கு வளர்ந்து அந்த அஃபெக்டட் ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சொரியாசிஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா பொடுகு மாதிரி தான் நம்மளுக்கு உருவாகும். சில பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சும்மா டான்ட்ரஃப் பொடுகு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் வாஷ் பண்ணால் போயிடுது, திரும்பவும் வருது, அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணால் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆன்டி டான்ட்ரஃப் ஷாம்பூஸ் ஏதாவது போட்டு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தும் சில பேர்த்துக்கு அந்த பொடுகு தொல்லை வந்து தீராது. அந்த பொடுகு வந்து என்னாகும் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அது நம்ம தலையிலேருந்து நம்மளுக்கு முகத்தில், கண்ணத்து புருவத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா கண்ணத்தில் இருக்கக்கூடிய தாடிகளில், மீசையில், ஆண்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா காதுக்கு பின்னாடி, ஆண்களுக்கும் காதுக்கு பின்னாடி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி புருவத்தில், முகத்தில், கண்ணங்களில் இங்கெல்லாம் நம்மளுக்கு திட்டுத்திட்டாக நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா கழுத்து கீழ்ப்பகுதிகளில், அப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு உடம்புக்கு எல்லாமே நம்மளுக்கு பரவ ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து சின்ன சின்னதாக எடுத்தோன்னே வந்து டான்ட்ரஃப் ஒரு சில பேர்த்துக்கு இல்லாமல் பாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக சின்னதாக வந்து ஒரு பபுள்ஸ் மாதிரி சில பேர்த்துக்கு ஃபார்ம் ஆகும், சில பேர்த்துக்கு ஒரு குறுக்கல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது அப்படியே நம்மளுக்கு உடஞ்சி அது அப்படியே வந்து பெருசாக அப்படியே காயின் மாதிரி ஷேப்பில் நம்மளுக்கு உருவாகி அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகி பக்கத்தில் இருக்கக்கூடிய படைகளோடு சேர்ந்து ஒரே படைகளாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதில் வந்து தாங்க முடியாத அளவுக்கு அரிப்பு இருக்கும், நமைச்சல் இருக்கும். சில பேர்த்துக்கு பித்த உடம்பு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு, பித்தம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து எரிச்சலும் சில பேர்த்துக்கு ரொம்ப இருக்கும். அதே மாதிரி அதுலேருந்து மீன் செதில் மாதிரி தோல் வந்து உதிர ஆரம்பிக்கும். அது வந்து டெட் செல்ஸ், அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக நம்மளுக்கு வளர்ந்து வளர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே உறிஞ்சி உறிஞ்சி நம்மளுக்கு காணப்படும். அப்படியே தோல் அப்படியே தானாகவே கொட்ட ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கெலாம், அந்த மாதிரி இருக்கும். சொரிஞ்சு விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த தோள்கள் கடியில் அந்த செதில் மாதிரி உதிர்ந்ததுக்கப்புறமா, இல்லை ஒரு சில பேர் அதை உரிச்சு உரிச்சு எடுக்கிற பழக்கம் இருக்கும், அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க அப்படின்னா தோளுக்கடியில் நம்மளுக்கு ரத்த கசிவு வந்து ஏற்படும். பொட்டு மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பின் ஊசி முனை அளவு நம்மளுக்கு ரத்தம் கசிவு வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம சொரியாசிஸ் நோய் அப்படின்னு சொல்கிறோம். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ட்ரை சொரியாசிஸ் மாதிரி சில பேர்த்துக்கு இருக்கும். சொரியாசிஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேச்சஸ், அந்த படைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும்,
ஒரு சில பேத்துக்கு அடர்த்தியாக இருக்கும், ஒரு சில பேத்துக்கு ஸ்கின் சர்ஃபேஸை விட அப்படி மேலே தூக்கி எலும்பி எலிவேஷன் மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கருப்பாக ஒரு மாதிரி சிமெண்ட் கலரில் நம்மளுக்கு நம்மளுக்கு படை மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அது சொரிஞ்சு விட்டாங்க அப்படின்னா நல்ல சாம்பல் கலர்லேயோ இல்லாட்டி வெள்ளை கலர்லேயோ பவுடர் மாதிரியோ பொடுகு மாதிரியோ ஃப்ளேக்ஸ் மாதிரியோ நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சில பேத்துக்குலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வறட்சியாக அப்படியே ரொம்ப வறண்டு போய் ட்ரையாக வந்து இருக்கும், அதுவும் நம்மளுக்கு அடர்த்தியாக பேச்சஸ் மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு காலில் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்ல பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக புளி புள்ளியாக ஒரு செல்ஸ் மாதிரி இருக்கும், அது மட்டுமே வந்து நம்மளுக்கு பல்ஜாக இருக்கும். பார்த்திங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்கும், நாய்ச்சொறி அப்படின்னு சொல்லுவாங்க, தவளைச்சொறி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஸ்கின் ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படியே கால் ஃபுல்லாக நம்மளுக்கு எலும்பி இருக்கும், அந்த ஏரியா மட்டும் நம்மளுக்கு கருப்பாக இருக்கும், அது ஒரு சில பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்கும், அதுவும் சொரியாசிஸ் தான். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே அந்த மீன் செதில் மாதிரி இருக்கிறது அப்படியே படை மாதிரி நம்மளுக்கு அப்படியே ஷீட் மாதிரி நம்மளுக்கு கவர் ஆகிருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு சில பேர்த்துக்கு நீர் கோர்த்துக்கிட்டும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நீர் கோர்த்துக்கிட்டு கால் வீங்கிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். இது பெரும்பாலும் கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வந்து உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டும் வெடிப்புகள் வந்து காணப்படும், அந்த வெடிப்புலேருந்து இரத்த கசிவு ஏற்பட ஆரம்பிக்கும், வலி வந்து இருக்கும், உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டும் தோல் உரிய ஆரம்பிக்கும், சில பேர்த்துக்கு உள்ளங்கையிலையும் உள்ளங்காயில் உள்ளங்கால்லையும் கருப்பு கலரில் படைகள் மாதிரி சில பேர்த்துக்கு உருவாகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தலையில் மட்டுமே சொரியாசஸ் இருக்கும், உடம்புல எங்கேயுமே இருக்காது, ஸ்கேல்ப் சொரியாசஸ்ன்னு சொல்லக்கூடிய தலைப்பகுதிகளில் மட்டும் சில பேர்த்துக்கு இருக்கும். டேண்ட்ரஃப் மாதிரி வந்து தலையிலையும் வந்து உடம்புலலாம் எப்படி பேச்சஸ்லாம் நம்மளுக்கு உருவாகுதோ அது மாதிரி தலையிலையும் சில பேர்த்துக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு நகை கண்கள்லையும் நகத்துலேயும் அந்த நகை பெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளெலாம் சில பேர்த்துக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கும். நகம் வந்து அடர்த்தியாக இருக்கும், நகம் வந்து ஒரு மாதிரி குழி விழுந்து காணப்படும், ஸ்பூன் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். சில பேர்த்துக்கு நகத்தில் வந்து ஊசியால் குத்துன மாதிரி குழிகள் வந்து விழுந்திருக்கும், பொட்டு பொட்டா பொட்டு பொட்டா குட்டி குட்டியாக குழி குழிகளாக சின்ன சின்ன குழிகளாக சில பேர்த்துக்கு வந்து இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நகம் முடிகிறக்கூடிய இடத்துல இந்த நெயில் பட்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நெயில் அப்படியே குண்டாகி பருமனாக இருக்கும், நெயில் வந்து ஒரு மாதிரி அதனுடைய டெக்ஸ்சரே மாறி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும் சில பேர்த்துக்கெலாம். இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நெயில் ஃபுல்லாக பிளாக் கலர்லேயோ இல்லை ப்ரௌன் கலர்லேயோ மாறி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பிடிச்ச மாதிரி நெயில்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரியும் சொரியாசிஸ் ப்ராப்ளம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வேர்க்குதோ நம்மளுடைய உடம்புகளில் வந்து மடிப்புகள் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா வேர்வை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக செக்ரேட் ஆகும். அந்த மாதிரி ஃபோல்டுலலாம் பார்த்திங்க அப்படின்னா சொரியாசிஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வேர்க்கிறதுனாலையும் ஸ்கின் வந்து நம்மளுக்கு உரசுறதுனாலையும் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு படைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும், அது வந்து நம்மளுக்கு பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை சொரிஞ்சு விட்டாங்க அப்படின்னா எப்போதுமே வேர்வை இருக்கிறதுனால அங்கே ஃபுல்லாக ஈரத்தன்மையாக இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் வந்து ட்ரை ஆச்சுன்னா மட்டும்தான் தோல் உரிதல் வந்து இருக்கும், அப்படி இல்லாட்டி அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு படை மாதிரி தான் இருக்கும், எப்போதுமே வந்து ஈரத்தன்மையாக தான் இருக்கும். அதுலேருந்து ஜாஸ்தியாக வந்து நம்மளுக்கு ஃப்ளேக்ஸ் உரியறது வந்து நம்ம பார்க்க மாட்டோம், ரொம்ப நல்லா காஞ்சது அப்படின்னா தான் அங்கேருந்து தோல் வந்து நம்மளுக்கு உரிய ஆரம்பிக்கும், அது வரைக்கும் சொத சொதன்னு ஒரு மாதிரி ஈரமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வேகமாக நம்மளுக்கு பரவ ஆரம்பிக்கும், பாடிக்குள்ளேயே நம்மளுக்கு பரவ ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம இன்வர்ஸ் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நல்லா ஃபேட் ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு, பெரும்பாலும் வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து காணப்படுது. இது மாதிரி எந்த வகையாக இருந்த சொரியாசிஸ்னாலும் சரி, இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆயின்மெண்ட்டு அலர்ஜி மாத்திரை இந்த மாதிரி ஏதாவது போட்டிங்க அப்படின்னா போகும், அப்புறம் திரும்ப வரும், மறந்து விட்டோன்னே அப்புறம் திரும்ப வரும், போகும் திரும்ப வரும், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இந்த சொரியாசிஸ்க்காக நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். அகஸ்தியர் பரிபூர்ணம் 400 அகஸ்திய முனிவர் சொன்ன மாதிரி மருந்துகள் தயார் பண்ணி அதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதை எடுத்துகிட்டு வரப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு 1 மந்தில் நம்மளுக்கு சொரியாட்டிக் பேச்சஸ் எல்லாமே நம்மளுக்கு குறைஞ்சிரும். நம்மளுக்கு அப்படியே குறைஞ்சி நம்மளுக்கு அப்படியே வந்து நம்மளுக்கு டார்க் கலர் பிக்மெண்ட்டாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். 2வது மாதம் 3வது மாதம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டார்க் கலர் பிக்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்படியே நிறம் வந்து நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும், நம்மளுடைய தோல் நிறத்துக்கு மாற ஆரம்பிச்சிடும்.
ஒரு 4-5 மந்த்ஸ் இல்லாட்டி 6 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம தொடர் சிகிச்சை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா சொரியாசிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு திரும்ப வராது, வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திரும்ப வராது. அதே மாதிரி ஒரு தடவை நம்மளுக்கு கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கியூர் ஆயிரும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ரத்த அணுக்கள் எல்லாமே நம்மளுக்கு சுத்தமாயிரும். மன அழுத்தம், சொரியாசிஸ் ப்ராப்ளம் போயிடுச்சு அப்படின்னாவே சில பேர்த்துக்கு நல்ல ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆயிரும். அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து திரும்ப வராது. அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ஃபாத்திமா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பெங்காசி மாவட்டம். இது யாருக்கான கேள்விம்மா? எனக்குதா. உங்க வயசு? 40. பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. இது எனக்கு இந்த மூஞ்சில இது மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னா, இப்போ மூஞ்சி முகம் கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு, அப்புறம் அப்படி மாறி இருக்கு முகம். எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் உண்டு எனக்கு. முகத்துல என்ன இருக்கு? இப்போ ஒரு தடதளம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்படியே மூஞ்சி ஒரு மாறி திருக்கடிச்சு கருப்படிச்ச மாதிரி ஆயிருக்கு. கொஞ்ச நேரத்துல மாறி இருக்கு. சரி, ஓகே. சைனஸ் இருக்கா? சைனஸ் உண்டு, சைனஸ் ப்ராப்ளம் உண்டு. எவ்வளவு வருஷமா இருக்கு சைனஸ்? அது ஒரு 2 வருஷமா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் அது பரவாயில்ல, ஆனா முகம் மட்டும் அப்படி டக்குன்னு மாறுது. எனக்கு முகம் மாறினா கலர் சேஞ்ச் ஆகுதா? திடீர்னு ஒரு மாதிரி சோர்வா இருக்கு, திடீர்னு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அந்த மாதிரி இருக்கா? ஆமா, ஒரு கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி இருந்துருக்கு முகம். சரி, ஓகே. மாறியது, முகம் மட்டும் மாறுது எனக்கு. அது சைனசைட்டிஸ்னால தான். சில பேருக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கப்போ முகம் வீக்காக இருக்கும் பார்த்தீங்களா, திடீர்னு வீங்கும், நீரெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னா முகம் அப்படி சுருங்கிடும். நம்மளுக்கு அந்த ஸ்கின் எல்லாமே நம்மளுக்கு சுருங்கி நம்மளோட அப்பியரன்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு மாறின மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு உள்ள நீர் கோர்த்துட்ருக்க மாதிரி தான். எப்படி காலிலெலாம் நம்மளுக்கு வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா கால் புஸ்ஸுன்னு நம்மளுக்கு வீங்கி இருக்கும் இல்லையோ, அதே மாதிரி தான் நம்மளுக்கு முக வீக்கமும் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். சைனசைட்டிஸ் கியூர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் ஆகிடும். அதே மாதிரி சளி தொந்தரவு எப்போதுமே நம்ம உடம்புக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட உடம்புல கார்பன் டை ஆக்சைடு லெவல் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்போதுமே நம்மளுக்கு ஒரு கருமையான ஒரு நிறத்தை தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும். ரத்தோட்டத்தை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தாது. ஆக்சிஜன் லெவல் நல்லா இருந்தால் தான், ரத்தோட்டம் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு முகமும் நம்மளுக்கு வந்து நல்லா பொலிவாக தெரியும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு வந்து டல்லாக தான் நம்மளுக்கு தெரியும். சைனசைட்டிஸ் சரியாகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா இந்த கண்டங்கத்திரி மூலிகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர் கிடச்சா அதை எடுத்துக்கோங்க. அந்த வேரை மட்டும் நல்லா தட்டி போட்டு ஒரு கைப்பிடி அளவு கூட எடுத்துக்கலாம், தட்டி போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. நல்ல தண்ணி வந்து நல்ல ஒரு 5 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றுங்க, நல்லா கொதிக்க விடுங்க. சரியா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அது நல்லா 50 ml நல்லா வத்தினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தேன் கலந்து தொடர்ந்து ஒரு 2 மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக சாப்பிடுவாங்க. சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும். ஏன்னா கண்டங்கத்திரி வேருக்கு அந்த அளவுக்கு நல்ல சைனசைட்டிஸை வந்து கியூர் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு பொட்டன்சி வந்து அதுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே சேர்ந்தது தான் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ்க்காக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் நல்லா சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு கியூர் ஆயிரும், திரும்ப உங்களுக்கு வராமலும் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சைனசைட்டிஸ் ப்ராப்ளமுக்கு மூக்கில் சத வளர்ச்சி வருது, அதே மாதிரி மியூக்கசல் திக்னிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, மூக்கு தண்டுவடத்தில் வளைவுகள் இருக்குது, மூக்கில் வந்து நம்மளுக்கு ஸ்பர் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்ஜரி பண்ணிடுறாங்க. சர்ஜரி பண்ணாலும் அவங்களுக்கு ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வரத்தான் செய்யுது. இந்த ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு எதனால் நம்மளுக்கு வருது, ஸ்பர்ஃபார்மேஷன்ஸு, மூக்கில் தண்டுவடம் டீவியேஷன்ஸ் எல்லாமே வந்து சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்தே தான் அவங்களுக்கு அந்த டீவியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஆனால் இயர்லி ஏஜஸ்லலாம் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்காது, ஒரு ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும். அது என்ன அப்படின்னா, நேச்சுரலாக நம்மளுடைய பாடியில் வந்து இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு குறையும் போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. நாசல் டீவியேஷன், செப்டம் வளைஞ்சிருக்குது, அது இருந்தாலும் கூட நல்ல இம்யூனிட்டி பவர் இருந்துச்சு அப்படின்னா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் ஒருபோதும் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு பண்ணாது, சைனசைட்டிஸ் நம்மளுக்கு வரவும் செய்யாது. நல்ல இம்யூனிட்டி லெவல் நம்மளுக்கு குறையும் போது, நம்ம பாடியில் வன்மை நம்மளுக்கு குறையும் போது தான்
நாசல் டீவியேஷன் நம்மளுக்கு இருக்கும்போது காரணமாக நம்ம அதை வச்சு நம்மளுக்கு சைனசைட்டிஸ் நம்மளுக்கு உருவாகுது, சரிங்களா? சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் அப்படின்னாவே நம்ம பயப்படவே தேவையில்லை. நிறைய பேர் அலர்ஜி மாத்திரை ரெண்டு நாளைக்கு போடுறாங்க, திரும்பவும் பிரச்சனை வருது, திரும்பவும் அலர்ஜி மாத்திரையை போடுறாங்க, திரும்பவும் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வருது. ஒவ்வொரு குளிர்காலங்கள் மழைக்காலங்கள் வந்துச்சுனாவே நம்மளுக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வருது. காரணம் என்ன அப்படின்னா, உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு தொந்தரவாக அடிக்கடி நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. சில பேர்லாம் வந்து 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம்னு சொல்லி சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வச்சுட்டே இருக்காங்க. வர்றப்போ மட்டும் அலர்ஜி மாத்திரையை வந்து போட்டுப்பாங்க. சில பேர்த்துக்குலாம் வந்து அலர்ஜி மாத்திரையை போட்டாலும் கட்டுக்குள்ளே வந்து வராது. டெய்லி காலையில் எடுத்துட்டோன்னே தும்மல் இதெல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். மூக்கு அரிக்கிறது, மூக்கில் வந்து நமைச்சல் மாதிரி இருக்கிறது, கண் உள்ளுக்குள்ளே அரிக்கிறது, அதே மாதிரி நம்மளுக்கு அந்த வாய்க்குள்ளே அந்த மேல் அன்னம் பகுதியிலலாம் அரிக்கிறது, குத்துற மாதிரி இருக்கிறது, டான்சஸ் பகுதியிலலாம் நம்மளுக்கு வலிக்கிறது, அங்கேயும் சில பேர்த்துக்கு வந்து முள்ளை வச்சு குத்துன மாதிரி, முள் சொருகின மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கிறது, காது அடைச்சிட்டு இருக்குது, காது வலிக்கிறது, அதே மாதிரி சில பேருக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துலலாம் வந்து நல்லா அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நல்லா வலிக்கும். ஏன்னா இங்கனக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு கெட்டி சளியோ இல்லாட்டி நம்மளுக்கு நீரோ நம்மளுக்கு சேர்ந்துக்கிடுச்சு அப்படின்னாலும் இந்த இடத்துல இந்த தலைப்பகுதியில் இந்த நெத்தி பொட்டு பகுதியில் இங்கெல்லாம் நம்மளுக்கு வலிக்கும். இந்த பகுதியிலலாம் நம்மளுக்கு வலிகள் இருக்கும், சியூ பண்ண முடியாது, மெல்ல முடியாது, மெல்லும் போது நம்மளுக்கு வலிக்கும். சில பேர்த்துக்கு பல்லும் சில பேர்த்துக்கு சேர்ந்து வலி இருக்கும். நம்ம ஃபேஷியல் மசில்ஸோ நம்ம ட்ரைஜமல் நம்ம நர்வ் ஃபேஷியல் நர்வ் எல்லாமே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிறப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நரம்பு சார்ந்த வலிகளும் சில பேர்த்துக்கு வந்து இருக்கும். சில பேர்த்துக்கு அதிகமாக சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டது அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகி சில பேர்த்துக்கு பெல்ஸ் பால்சியும் சில பேர்த்துக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சைனசைட்டிஸ் வந்து நம்ம அன்ட்ரீட்டடாக விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கொண்டு போய்விடும். அதே மாதிரி மியூக்கோசில் அந்த மாதிரியான கட்டிகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு உருவாக்கிவிடும். அதனால சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் எப்போதுமே நம்ம அலட்சியமாக நம்ம எடுத்துக்காமல் அதையும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம க்யூர் பண்ணிக்கிற ஒரு வழியை வந்து நம்ம பார்க்கணும். அது வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ்க்காக நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. 3 மந்த்ஸில் நல்லாவே நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். ஒன்ஸ் நல்லா க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னா வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திரும்ப வராது. எத்தனையோ பேஷண்ட்டு சைனசைட்டிஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கவங்க எங்களோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி இன்னும் திரும்ப வராமல் அவங்க பாட்டுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. அந்தளவுக்கு இம்யூனாலஜிக்கு பவர், இம்யூனிட்டி பவரையும் அதே மாதிரி நம்ம சளி வந்து நம்மளுக்கு மந்தப்பிடிக்கிறதுனால தான் சளி நம்மளுக்கு பிடிக்கும். அந்த மந்தம் பிடிக்காமல் நல்ல குடல் சுரப்பிகள், நம்மளோட செரிமான உறுப்புகள், நம்மளுடைய மற்ற ராஜ உறுப்புகள் எல்லாத்தனுடைய ஃபங்க்ஷனையும் நம்ம அதிகப்படுத்தி விடுறப்போ அது எல்லாமே நல்ல ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா சளி பிடிக்காது, எந்த ஒரு தொந்தரவுகளும் ஏற்படாது. சளி மட்டும் இல்லை மற்ற நோய்களும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள், நல்ல சிகிச்சை முறைகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. சைனசைட்டிஸ்க்காக நசியம் ஸ்டீம் ட்ரீட்மெண்ட்டும் எங்களுடைய மருத்துவமனையில் கொடுக்குறோம். அதே மாதிரி கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 4 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம கண்டினியூஸாக நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு தொந்தரவுகளும் வராது, எந்த ஒரு நோய்களும் நம்ம உடம்புல வராது. அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் நான் கேரளால இருந்து பேசுறேன். ஓகேமா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான். உங்க வயசுமா? 27. ஓகேமா, பேசலாம். டாக்டர் இணைப்பு தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். சொல்லுங்க. தைராய்டா? எவ்வளவு வருஷமா இருக்கு? 2 வருஷமா இருக்கு. உடம்பு கம்மியாகவே இல்ல. வெயிட் அதிகமா இருக்கா? ஆமாங்க மேடம். தைராய்டு இருக்குமா அப்படின்னு நானே செக் பண்ணேன், இருக்குன்னு 2.5 சொன்னாங்க. அதுக்கு 25 mg மாத்திரை எடுத்துட்டு போனாங்க. இப்ப அதிகமாயிடுச்சு, இப்ப 5.93 இருக்கு. டிஎச்சு நான் போன மாசம் போயிட்டேன். அப்புறம் இது எத்தனை அளவுக்கு வந்து மாத்திரை ஸ்டாப் பண்ணணும்? உடம்பு போய் மாட்டேங்குது. 85 kg இருக்கேங்க மேடம். இப்போ தைராய்டு சரி ஆயிடுச்சுன்னா வெயிட் டக்குன்னு குறைஞ்சிரும், சரியா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சீதாப்பழம் இலை இருக்கு பாத்தீங்களா, அந்த இலை ஒரு 5-6 இலை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், சரியா? ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அந்த சீதாப்பழ இலையை மட்டும் 1-2 நல்லா தட்டி போட்டுக்கோங்க. கூடவே நம்ம கொய்யா இலைகளும் சேர்த்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல்லும் சேர்த்துக்கலாம்.
கிடச்சது அப்படின்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி சீதாப்பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா எடுத்து அது நல்லா தட்டி போட்டு நல்லா தண்ணி ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதை கொதிச்சதுக்கப்புறம் நல்லா வத்துனதுக்கப்புறமா ஒரு 30 ml to 50 ml எடுத்து டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் சரியாயிரும். சரியா மாத்திரையெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். நல்லா தைராய்டு டிஎஸ்எஸ் லெவல் வந்து நல்லா 2-3 அந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸில் 3 பாயிண்ட்ஸில் அந்த மாதிரி வர்றப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மாத்திரையை வந்து தைரியமாக விட்டுருங்க. மாத்திரையை விட்டதுக்கப்புறம் டிஎஸ்எஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் செய்யும், அதனால் பயப்பட தேவையில்லை. தொடர்ந்து இந்த கஷாயத்தை குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா டிஎஸ்எஸ் லெவல் மாத்திரையை விடுறப்போ லைட்டாக நம்மளுக்கு கூட தான் செய்யும், கூடிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லாவே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சி வந்துடும். தொடர்ந்து ஒரு 3 மாதம் இதை ரெகுலராக எடுத்துகிட்டே வாங்க. தைராய்டும் டிஎஸ்எச் லெவலும் நம்மளுக்கு நார்மல் ஆகிடும், வெயிட்டும் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வெயிட் நல்லா குறையிறதுக்கு கூடவே சேர்த்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நல்ல கொள்ளு சாறு இருக்குது பார்த்திங்களா, அந்த கொள்ளு பயிரை வேக வச்ச அந்த ஜூஸு அதையும் நம்ம ஒரு 250 ml இல்லாட்டி ஒரு 100 ml to 250 ml தேவைக்கேற்ற மாதிரி அதை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நல்லா வெயிட் வந்து குறையும். வாரத்துக்கு 2 நாள் இல்லாட்டி 3 நாள் மட்டும் குடிங்க, டெய்லி வேண்டாம். அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆகிடும், பாடி வெயிட்டும் நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். டயட்டே இல்லாமல் வேறு எந்த எக்ஸசைஸும் இல்லாமல் வெறும் சூரிய நமஸ்காரம் பண்ணால் மட்டுமே நம்மளுக்கு வெயிட் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். போய் ஜிம்முக்கு போய் நம்ம ஹார்ட் எக்ஸசைஸ் கடினமான எக்ஸசைஸு ரன்னிங் ஜாகிங் இதெல்லாம் பண்ணுறத விட்டுட்டு ஒரு சூரிய நமஸ்காரம் நல்லா டெய்லி வந்து காலையில் ஒரு 12 தடவையும் ஈவினிங் வந்து ஒரு 12 தடவையும் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே சடனாக வெயிட் தன்னை போல் நல்லா குறைய ஆரம்பிக்கும். எந்த ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து எதுவும் இருக்காது, தைராய்ட் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் நம்மளுக்கு இருக்காது. அதே மாதிரி ஆசனங்களில் பார்த்திங்க அப்படின்னா புயங்காசனம்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அதை ரெகுலராக பண்ணுறப்பையும் நம்மளுடைய தைராய்ட் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொன்னதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக சரியாயிரும். இன்னும் நம்மளுக்கு பயமாக தான் இருக்குது, கூடவே சேர்த்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வேகமாக நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் சரியாயிரும். அதே மாதிரி மாத்திரைகளையும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். டிஎஸ்எச் லெவல் அந்தளவுக்கு நம்மளுக்கு கூடாமல் நல்லாவே நம்மளுக்கு படிப்படியாக குறைஞ்சி வந்துடும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை சேர்த்து சாப்பிட்றப்போ. தைராய்டு இதுக்கெலாம் வந்து நம்ம பயப்படவே தேவையில்லை. அதே மாதிரி தைராய்டு டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாடியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். வெயிட் அதிகமாகிறது, பீரியட் சரியாக வராதது, ஈஸியாக கன்சீவ் ஆகாது, சப்போஸ் கன்சீவ் ஆகிட்டாலும் டக்கு டக்குன்னு ரிப்பீட்டடாக அபார்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பாடி உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு வீங்கி போன மாதிரி அதப்பாக இருக்க மாதிரி இருக்கும், கை கால் வீக்கம் வந்துருக்கும், திடீர்னு வீக்கம் கம்மியாக இருக்கும், திடீர்னு வீக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், முட்டி வலிகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரெஷர் வரும். கண்டிப்பாக தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் தான் நம்மளுடைய பிளட் ப்ரெஷரு நம்மளோட ஆர்ட்ரீஸில் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கு, ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கெலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கு. ஸோ நம்ம தைராய்டு வந்து நம்ம சரியாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அதை கவனிக்காமல் நம்ம வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பின்னாடி வந்து ஃப்யூச்சரில் ப்ரெஷர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இருதயம் சார்ந்த நோய்கள் ஏதாவது வர்றதுக்கும் நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தைராய்டுனால் சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, சரியாக கவனிக்கலை அப்படின்னா இருதயம் சார்ந்த நோய்களும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி தைராய்டுனால் பார்த்திங்க அப்படின்னா அபரிமிதமாக ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கொத்து கொத்தாக முடி சில பேர்த்துக்கு கழிய ஆரம்பிக்கும், சில பேர்த்துக்கு முன்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா பால்னஸ் வழுக்கை தலையே சில பேர்த்துக்கு விழுக ஆரம்பிச்சிடும், தைராய்டுனால அந்தளவுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்கும். அதே மாதிரி தைராய்டுனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த கழுத்து ஓரத்தில் நம்மளுக்கு செயின் போடுறதுலலாம் நம்மளுக்கு கருக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கண்ணுக்கு கீழே கருவளையம் மாதிரி ஃபார்ம் ஆகிறது, கண்ணுக்கு கீழே வீக்கம் மாதிரி சில பேர்த்துக்கு இருக்கிறது, சில பேர்த்துக்கு ஹைப்பர் தைராய்டிசம் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண் மொழி பிதுங்கி நம்மளுக்கு வெளியவே வர ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கனா கிளாஸ் போட்டிருப்பாங்க, கிளாஸ்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கண் மொழி மட்டும் வெளியே பிதுங்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்திங்களா, கண் வந்து வீங்கி போயிடும் நம்மளுடைய கண் மொழி. அதே மாதிரி கண் அந்த அக்வஸ் ஹியூமர் விட்ரஸ் ஹியூமர்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆயிரும், அப்போ கண் வந்து வீங்கிடும். வீங்கிருச்சு அப்படின்னா கண் வந்து தன்னுடைய ஆர்பிட்லேருந்து வெளியே பிதுங்கி ப்ரொட்ரூட் ஆகி நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். சில பேர்த்துக்கு ஹைப்பர் தைராய்டிசம் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கழுத்து மட்டும் வீங்கிட்டே போக ஆரம்பிக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும்.
இது எதுவுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்தளவுக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல மூலிகை மருந்துகள் சிகிச்சை முறைகள் இருக்குது. ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை ஐந்து மாநிலங்களில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. கர்நாடகாலையும் நிறைய மாவட்டங்களில் மருத்துவமனை இருக்குது. அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானாலையும் நிறைய 17க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. பாண்டிச்சேரியிலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. ஸோ அது மாதிரி எங்கனாலும் சிகிச்சை எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் நாடி பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி எல்லா மருந்துகளும் ஹெர்பல்ஸ் தான், எல்லாமே வந்து மூலிகை மருந்துகள் தான், எல்லாமே லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்டோட தான் தயார் பண்ணுறோம். அதனால எந்த ஒரு பக்க விலையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. நெக்ஸ்ட் கோல இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் வினிதா, நான் திருச்சூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தான். உங்கள் வயசுமா? 27. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு மேடம், தலைக்கு குளிச்சாலே தலை பாரமா இருக்கு, குனிஞ்சு ஒரு பொருள் கூட எடுக்க முடியல, ஒரு ஃபேன் காத்து கூட அது இது பண்ண முடியல. ரொம்ப நேரம் ஃபேன் காத்தோடனால மூக்குல அடைச்சிருக்கு. இந்த காத்து போனா கூட ஃபேன் உடனே ஆஃப் பண்ணலாமான்னு தோணுது. சரி, அந்த மாதிரி இருக்கு. எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு 3 மந்த்ஸா இருக்கு. 3 மந்த்ஸா? அதுக்கு முன்னாடி இருக்கா? அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல. இப்போதான் ரீசெண்டா அந்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே, இது ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து தலை பாரம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, தும்மல் அந்த மாதிரி எதுவும் வருதா? மூக்குல இருந்து நீர் வடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கா? அதான் சளி அதிகமாகி தும்மல் வருது. சரி, ஓகே. தலை சுத்தல் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அந்த மாதிரிலாம் இல்லை. தலை வலி? தலை வலி, அதான் அந்த தலை குளிச்சா மட்டும்தான் அப்படி இருக்கு. சரி, ஓகே, இது ஈஸியாக சரியாயிரும், ஒன்றுமே இல்லை, ப்ராப்ளமே கிடையாது. சரியா? இப்போது நீர் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே கோர்த்துக்கிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு தலைவலி, தலை பாரம் எல்லாமே இருக்கும். நல்லா நீர் நல்லா நம்மளுக்கு உள்ளே இருக்க நீர், உள்ளே இருக்க ஃப்ளூயிட் எல்லாமே நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் இருக்காது, ஈஸியாக நம்மளுக்கு சரியாயிரும். மூக்கு அடைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே லைட்டாக சத வளர்ச்சி இருக்கும், பாலிப்ஸ் மாதிரி லைட்டாக இருக்கும். அதனால தான் அடைப்பு உள்ளுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு ஃப்ளூயிட் நம்மளுக்கு தங்கிட்டு தலை பாரம், தலை சுற்றுறது, கீழே குனிஞ்சா ஒரு மாதிரி நம்மளுக்கு இருக்கிறது, தலை பாரம் இருக்கிறது, முடியாமல் இருக்கிறது, கீழே குனிய முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நீர் உள்ள தேங்கிறதுனால தான் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். மருந்து எடுக்கிறப்போ நல்லா நம்ம பாடியில் வந்து ஒரு மிதமான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் எடுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த நாசல் பாலிப்ஸ் நல்லா நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை மஞ்சள், விராலி மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, அது அப்படி இல்லாட்டி சுக்கு, அப்படி இல்லாட்டி சிற்றரத்தை ஒரு பீஸு, இல்லாட்டி கண்டங்கத்திரி பழம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து காய வச்சதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு மாதிரி சுருங்கி போயிருக்கும், அது ஏதோ ஒன்று இதை வந்து எடுத்து நல்லா விளக்கெண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கு வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த திரியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி, அந்த ஜோதியில் அந்த தீயில் அந்த சின்ன ஃப்ளேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சளோ இல்லை சிற்றரத்தையோ இல்லை அந்த சுக்கையோ அதை வந்து அதில் வந்து அதில் எரிய வச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா கருகிரும். கருகிட்டதுக்கப்புறம் நல்லா அது எரிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து நல்ல புகை வந்து வரும். அந்த புகையை வந்து நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள். நல்லா வாய் வழியாக, மூக்கு வழியாக, நல்லா கண் நல்லா திறந்து பார்த்து, கொஞ்சம் எரியற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் அந்த புகையை வந்து நல்லா இன்ஹேல் பண்ணிங்க அப்படின்னா நேசல் பாலிப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். நேசல் பாலிப்ஸ் 2-3 நாளில் நம்மளுக்கு கரைஞ்சிரும். அப்படி இல்லாட்டி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் 2-3 டேஸில் உங்களுக்கு மூக்கடைப்புலாம் விட்டுரும். மூக்கடைப்பு விட்டுருச்சுனாவே உங்களுக்கு நேசல் பாலிப்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். மற்ற ஃப்ளூயிட் எல்லாமே நம்மளுக்கு மூக்கு வழியாகவும் நம்மளுக்கு ட்ரெயின் அவுட் ஆகி வெளியே வந்துடும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு பின் வழியாக நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா த்ரோட் வழியாக நம்மளுக்கு அந்த நம்மளுடைய பின்னாடி நம்ம சாப்பாடு எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த உணவு குழாய் வழியாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே கீழே இறங்கி நம்மளுக்கு மோஷன் இல்லை, நம்மளுக்கு சளி நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வெளியேறும். அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேது பிடிக்கலாம். வேது பிடிக்கிறப்பையும் நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லாமே நம்மளுக்கு வேர்வையும் சேர்ந்து நம்மளுக்கு வெளியேறிடும், அந்த நீரும் சேர்ந்து நம்மளுக்கு வெளியேறி வந்துடும். அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஸ்டீமும் நம்மளுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்டீம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா கற்பூரவள்ளி இலை, நொச்சி இலை, துளசி இலை, மஞ்சள் கொஞ்சோண்டு,
வேப்ப இலை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்ல இலைகள், ஆடாதோட இலை இந்த மாதிரிலாம் இலைகளை கொஞ்சம் போட்டு நல்லா ஸ்டீம் எடுத்தீங்க அப்படின்னாலும் நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த நீரெல்லாம் வெளியேறிடும், ஃபுல்லாகவே சரியாயிரும், கியூர் ஆயிரும். சைனசைட்டிஸ்க்காக எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல மூலிகை சிகிச்சை மருத்துவமும் இருக்குது. கம்ப்ளீட்டாக அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க, ஒரு 2-3 மந்த்ஸ் மட்டும் ரெகுலராக ஒரு நாள் கூட மருந்து விடாமல் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் கியூர் ஆகிடும். கியூர் ஆகிட்டா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு திரும்ப வராமல் இருக்கும். ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் சளியையும் வெளியேற்றி விடும், நம்ம நுரையீரல் அதே மாதிரி நம்மளுடைய எல்லா உறுப்புகள் ராஜ உறுப்புகள் எல்லாத்தையும் நல்லா வலிமையாக்கி விடும், நல்லா அதனோட செயல்திறனை வந்து அதிகப்படுத்தி விடும், நல்ல ரத்தம் வந்து நல்லா புது ரத்தமாக நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு அக்ரவேட் ஆகாது, அலர்ஜி லெவல் எல்லாமே நார்மலாகிடும், பிளட் நல்லா ரிஜுவினேட் ஆக ஆக நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி லெவல்ஸ் ஐஜிஇ லெவல் ஐஜிஎம் லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மல் ஆகிடும். அது நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு அலர்ஜி வந்து நம்மளுக்கு ரீக்ரியேட் ஆகாது, அப்படியே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கியூர் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய பேர் எத்தனையோ பேர் வந்து பல லட்சக்கணக்கானவர் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் சைனசைட்டிஸ்க்காகவே ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கியூர் ஆகி திரும்ப வராமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வராமல் இருந்து அடுத்தடுத்த பேஷண்ட்டை வந்து அவங்க ரெஃபர் பண்ணி விட்ருக்காங்க. அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட மருத்துவமனையில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? என் பேர் பூர்ணி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சரி, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எதுவுமே ஆகல. சரி, புதுசா இப்பதானே ஏஜ் அட்டன் பண்ணிருக்கு அப்படின்னு நாங்க விட்டுட்டோம். இப்ப 6 மந்த் ஆயிடுச்சு, இன்னும் பீரியடே ஆகலங்க. சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி பிராய்லர் சிக்கன் எல்லாம் எடுக்கிறீங்களா? இல்ல மேம், அவள் நார்மலாவே சிக்கன் சாப்பிடவே மாட்டேன். அப்புறம் நான்வெஜ்னு பாத்தீங்கன்னா மீன் கூட நானா வற்புறுத்தி கொடுத்தாதான் ஒரு 2 பீஸ் தின்னுவா. பட் அவ சாப்பிடுறது இந்த ஏரா நண்டு எப்பனா ஒரு வாட்டி யாரும் ரொம்ப நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஒரு சில பேர்த்துக்கு ஹீமோகுளோபின் வந்து சரியா இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் நம்மளுக்கு வராம இருக்கும். அப்படி இல்லாட்டி இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணோடனே இரெகுலர் பீரியட்ஸ் வந்து 1 மாதம் நல்லா 2 மாதம் வரும், அதுக்கப்புறம் இரெகுலர் ஆக ஆரம்பிச்சிருது. இது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா பிசிஓடியாக கூட இருக்கலாம். முக்காவாசி இப்போலாம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பிசிஓடி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருது. எதனால் அப்படின்னா உடல் உழைப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி நம்மளுடைய ஃபுட்டு மாறிடுச்சு. நிறைய ஜங்க் ஃபுட்ஸு நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்க ஆரம்பிச்சிடறோம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓவரியை வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். இன்டெரக்டாக நம்ம நிறைய மெடிசின்ஸ் வந்து நிறைய எடுக்கிறோம். ஏதாவது ஃபீவர்னாலே டக்குன்னு ஒரு மாத்திரையை போட்டுறோம், சளி பிடிச்சாலும் டக்குன்னு ஒரு மாத்திரையை போட்டுறோம். அந்த மாதிரி ஓவராக மெடிசின்ஸ் வந்து எடுக்கிறதுனாலையும் அதே மாதிரி நம்மளுடைய ஃபுட்டில் நம்மளோட காய்கறிகளில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி புழுலாம் வராமல் இருக்கிறதுக்காக நிறைய பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறாங்க. அதனாலையும் அந்த கெமிக்கல்ஸ் கலந்த உணவுகளை இந்த ரசாயனம் கலந்த உணவுகளை நம்ம அதிகமான அளவு நம்ம எடுக்கிறதுனாலையும் அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லையும் பேக்குடு ஃபுட்ஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஹை லெவலில் வினிகரையும் தாண்டி பெஸ்டிசைட்ஸ் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலையும் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளுடைய ஓவரி வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகி பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு இரெகுலராக வந்து நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி அனிமிக் கண்டிஷன்லையும் நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து இரெகுலராக நம்மளுக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தைராய்டு இந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ஹார்மோன்ஸு ப்ரொலாக்டின்ஸோ இல்லை எஃப்எஸ்ஹெச்சோ எல்ஹெச்சோ அந்த மாதிரி ரேஷியோஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும்போதும் பீரியட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இரெகுலராக இருக்கும். இது எந்த மாதிரி எந்த பிரச்சனையில் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றத தெளிவாக நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை சிகிச்சை கொடுத்தோம்னா கண்டிப்பாக சரியாயிரும், பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். 6 மந்த்ஸாக வரலை அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணி வர வைங்க. டெய்லி ஒரு 20-30 தோப்பு கர்ணம் டெய்லி போட சொல்லுங்கள்.
கொஞ்சம் குனிஞ்சு குனிஞ்சு கொஞ்சம் அவங்க எக்ஸசைஸ் மாதிரி பண்ணாலும் அந்த அடிவயிறு நல்லா அமுங்குச்சு அப்படின்னாலும் பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாட்டி எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை சென்னையில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. நேரில் வந்து யூட்ரஸ்க்காக வர்ம சிகிச்சை கொடுக்குறோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் பீரியட்ஸ் வந்து நல்லா ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 மந்த்ஸ் மட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை சேர்த்து அந்த வர்மாவோடு சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1-2 பீரியட்ஸ் நம்மளுக்கு நல்லா ரெகுலராக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த பீரியட்ஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். பீரியட்ஸ் வந்துருச்சு, ஃபஸ்ட் பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த பீரியட்ஸ் வந்த காலையில் பார்த்தீங்க அப்படின்னா வெறு வயத்தில் வேப்ப இலை இருக்குது பார்த்தீங்களா, இளம் கொழுந்துகளாக இருக்கக்கூடிய அந்த வேப்ப இலைகளை வந்து கொஞ்சம் எடுத்து மென்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் ஏதாவது புழுக்கள் பூச்சிகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு, கர்ப்பப்பையில் ஏதாவது கிருமிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதையும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு டெஸ்ட்ராய் பண்ணி கொடுத்துரும். ஈஸியாக நம்மளுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக சரியாயிரும். பிசிஓடிலாம் நம்ம பயப்படவே தேவையில்லை. ட்ரீட்மெண்ட் முன்னாடி ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒருக்கா ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓவரி வந்து நார்மல்னு வந்துடும். பிசிஓடி அந்த சிஸ்ட்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்துடும். அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி, தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.